यतीश्वरशरस्वतीशुरभिदाशयानां सतां वहामि शरणां भुजं प्रणतिशालिना मौलिना तदन्यमदुर्मदज्वलितचेतसां वादिनां शिरःसूनिहितं मया पदमदक्षिणं லக்ஷதாம். இந்த ஸ்லோகத்தாலே 41வது ஸ்லோகத்தாலே ஸ்ரீபாஷ்யகாரருடைய திவ்ய சுக்திகள் இருக்கும் இல்லையோ, அந்த ஸ்ரீபாஷ்யம் முதலாக இருக்கக்கூடிய நன்னா இதெல்லாம் அனுபவித்தவாளுக்கு அந்த சாதுக்களுடைய உள்ளத்திலே வேதார்த்தங்கள் தான் நன்னா படிஞ்சிருக்கும். அந்த மனம்தான் அவர்கள் மேலேயே வீசிக்கொண்டிருக்கும். இந்த பெருமையை பெற்றவர்கள் தான் நம்ம பூர்வாச்சாரர்கள். அதில் விளங்கக்கூடிய மற்ற சாத்விகர்களாக இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய அவர்களுடைய திருவடி தாமரையை சேவிக்கிறதே எப்போதும் சேவிச்சுட்டுருக்கேன். அதை தலையாலே வணங்குகிறேன். ஆனால் சீபாஷகாரரை விட்டுட்டு மேலே யாராவது மற்றவர்கள் மதத்தில் பற்று கொண்டு ஒருவேளை அந்த வேறு மதத்தில் பற்று கொண்டு விட்டா அப்படின்னா அந்த பிரதிவாதிகள் அந்த பிரதிவாதிகளுடைய தலையில் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய இடது காலம் வைப்பேங்கிறார். அதுதான் உலகத்தில் நடக்கிறது, அப்படி தான் இருக்க முடியும். ஸ்ரீ பாஷகாரனுடைய சீசுக்திகளில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஆச்சாரர்கள் திருவடியை நம்மோட தலையில் நம்ம தரிச்சுட்டே இருக்கணும். பிற மதத்தவர்கள் வெல்லக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிற ஆச்சாரர்களுடைய திருவடியை நாம் பத்தவோணும் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தாலே உரைக்கிறார். யதீஸ்வர சரஸ்வதி, யதீஸ்வரர் ராமானுஜருக்கு இருக்கக்கூடியதான சக்தி நாவிலே சரஸ்வதி இருக்கிறாள். எப்படி சரஸ்வதி பண்டாரத்திலேருந்து அப்படி அவளே தானே ஹயக்ரீவ திருமேனியை கொடுத்தபடியினாலே ஒரு பெருமை. ஸ்ரீ பாஷகாரருடைய திருவாக்கு அதுதான், யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சுரபித. அது எப்படி இருக்கு, நன்னா வாசனை அடிக்கிறது. ஆசையானாம் அந்த உள்ளம், அப்படி இருக்கக்கூடிய உள்ளத்தை படைத்த சதாம் பெரியவர்கள். சரணாம்புஜம் திருவடி தாமரை என்ன பண்ணுறேன், பிரணதிசாலினா மௌலினா, பிரணதி நான் சேவிக்கிறேன். அவனுடைய திருவடியை என் தலையில் வச்சுக்கிறேன். அவர்களை நன்னா வணங்கவும் அவர்களுடைய தலையை கொண்டு வந்து அவர்கள் தலை, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த வணங்கக்கூடிய தலையாலே நாம் அவரை தரிக்கிறோம். பிரணதிசாலினா மோலினா, நான் அவர்களை சேவிக்கிறேன். யார, எம்பெருமானாருடைய திருவாக்கில் அப்படியே அவ்வளவு ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை பெற்றதான பெரியவர்கள் பூர்வாச்சாரர்கள். அவளை என்ன பண்ணுறேன், அந்த திருவடி தாமரையை தலையாலே தாங்குகிறேன். சரி, ததன்ய அவரை விட்டுட்டு வேறு யாராவது, தது அந்ய, தது அந்ய வேற இருக்கிறவாள அந், தது அந்ய மத துர்மதஜ்வலித சேதசாம் வாதினாம். மத அந்த பிரமதங்களை பற்றி, துர்மத தீய செருக்காலே என்ன பண்ணுறா, ஜுவலிதவாதினாம் சேதசாம், சேதசாம் அந்த மனமுடைய, அதாவது தீய செருக்காலே சில பேருக்கு கொண்டாட்டம் வரும். அந்த சீய மதம் இருக்கக்கூடிய மனம் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறவாளை வாதி நாம் அவர்களை வாதத்திலே வெல்லுகிறோம். சிரசு தலைகளாலே என்ன பண்ணுறோம், மயா என்னோட மயா, அதாவது தலைகளாலே வாதிகளுடைய தலையில் என்ன பண்ணுறேன், அந்த பிரமதத்தில் இருக்கக்கூடிய வாதிகளுக்காக அவளோட தலையில் என்ன பண்ணுறேன், மயா அதிக்ஷணம், மயா பதம அதிக்ஷணம், அதக்ஷணம் மயா என்னுடைய அதக்ஷிணம், தக்ஷிணம் அப்படின்னா வலதுகை, அதக்ஷிணம் அப்படின்னா இடதுகை. தக்ஷிண பாஷத்தில் ராமஸ்ய தக்ஷிணோபாகு அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு திருநாமம் உண்டு. ராமஸ்ய தக்ஷிணோபாகு, தக்ஷிணம் அப்படின்னா வலது பக்கம். அதக்ஷிணம் அப்படின்னா இடது பக்கம். நம்ம சொல்லச்சு என்ன பண்ணலாம், வடது வலது இடது அப்படின்னு சொல்லதுக்கு பதிலாக தக்ஷிண பாஷத்தில் அதக்ஷிண பாஷத்தில் அப்படின்னோம்னா வலது இடது அப்படின்னு பொருள்படும். இப்போது அந்த
தட்சிணம் மயா அதட்சிணம். அது என்ன பண்ணுறேன், மிச்ச பேர் ராமானுஜர் இல்லாமல் வேறு இருக்கிறவாள் இல்லையா, அவளோட தலையில் என்ன பண்ணுறேன், அதட்சிணம் பதம் நிஹிதம் லக்ஷதாம், அவர்கள் தலையிலே என்னுடைய அதட்சிணம் பதம் இடது காலை அவர்களுடைய தலையிலே வைக்க வேண்டும். அப்படின்னா பிற மதத்தவர்களை பற்றினா அவளுக்கு இதுதான், நம்ம சம்பிரதாயத்திலே எவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் இருக்க வேறொரு மதத்தை பத்துவானே, அப்படி பத்துறவாளே இடது காலாலே, அதாவது காவலர் புலன் வைத்து கலிகர்ண கடக்க பாய்ந்து அவளிட்டுழுதுகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூல கொண்டும் இந்த முதல்வன் நாமங்கத்தை ஆதலிப்படமகண்டா ரங்கமாநகருளானேன்னு தொண்டடிப்படியாழ்வாரோட பாசுரத்தில் மூணு திருநாமம், அதாவது மூணு அக்ஷரத்தில் இருக்கக்கூடிய திருநாமத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் யமனோட தலையில் நான் காலை வைப்பேன்னா அங்கே தொண்டடிப்படியாழ்வார். இவர் சுவாமி இங்கே அப்படியே சாதிக்கிறார், எம்பெருமானாருடைய சீசுக்தி தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படி இருக்கிற பூர்வாச்சாரங்களை தலையாலே வணங்குகிறேன், தலையாலே தரிக்கிறேன் அவருடைய திருவடிகளைங்கிறார். ஆனால் வேற மதத்தவர்கள் அப்படி செருக்கோடு தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிரசுனுஹிதம் மயா பதம அத்தக்ஷிண பதம அதிக்ஷிணம் லக்ஷதாம் பதம அதக்ஷிணம், இடது இறதிருவடியாலே அவருடைய தலையிலே வைப்பேன் அப்படிங்கணும்னா அப்போ எம்பெருமானாருடைய சீசக்திகள் எத்தனை பேரும் படைத்தது என்பதை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே.